எடை குறைஞ்சா தரம் குறையத்தான் குறையும். சின்ன புள்ள பயந்தா அருணா கவுரு வரு. அது என்னமா நீ இடுப்புல ஏறிய, கொஞ்சம் மேல வா. அண்ணா கவுரு வரு வரு. அப்பையா பக்கத்து கடையில போய் என் பேரை சொல்லி ஒரு பீடியோ கட்டு கொண்டா போ. என்ன இது, இவனை கண்டு ஆத்தாளும் பொண்ணு இந்த ஆட்டம் ஆடுறாரு. யார் இவன்? கவுரு எந்தா குடிக்கிறது? டீயோ காபியோ பூஸ்டோ போர்விட்டா ஓவலோ? டீயோ போதுமா? எந்தா லைட்டா மீடியமா ஸ்ட்ராங்கா? அடடா இப்பதானே ஆரம்பம், லைட்டாவே இருக்கட்டும். டீ மெதுவா குடி, இப்போ இத கடி. மோளே வரு, டீ போட்டு தரு. விருந்தாடி யாரு, விலாசம் என்னன்னு கொஞ்சம் பரவலா தெரிஞ்சுக்கலாமா? இப்படி அண்ணா ஒரு ஆறு முகம்னு கேள்விப்பட்டுக்கிறியா? ஆயில் தண்டனை வாங்கிட்டு ஜெயில் இருக்கான அவனா? உனக்கு போய் பிஸ்கோத்த விட்டான் பாரு. குச்சுக்கோ, நீ சொல்றது அறுப்பு ஆறுமுகம்பா. இது அண்ணகவுரு நவுரு டீ வருது. உன் கைப்பட்டா குளிச்ச மஞ்சளும் குங்கும வாடையும் கும்முனு தூக்குத. மனசுல என்னதான் நினைச்சுக்கிற, நானும் அப்பால இருந்து பாத்துக்கிறேன். அம்மு என் அத்தை பொண்ணு, ஒரே உறவுக்கார. என்ன வச்சுட்டா என்னடா வர்ணன? நேரடி வர்ணன, எதிரடி வந்தா கயரடி தண்டனை. என் பேருக்குள்ளே வந்து எதுக்கே உதார் காட்டியா? என்னடா கவுர, நீ தொட்ட நான் விட்டேன் கயிறாச்சு. உங்க இப்பவா இல்ல வந்து அடிக்கடி இதை வந்துட்டு போங்க. அதுக்கு அடிக்கடி வருவேன். உன் மாமன் கையில சொல்லி வை. சின்ன மருவாதி அவள் தான். போற போக்க பார்த்தா நம்ம இடத்துல இவன் கால் உணிவான் போடு. பால்காரா அனகவுரா எடுக்கிற கொண்டு வரண்டா உனக்கு எனக்கவுரு. பட்டு போல உடம்பு, கை தொட்டு பார்க்க துடிக்குது. எடோ மனசு ரொம்ப குளிர விட்டுட்டல்லோ, அதானும் வெந்நீர் ஒத்தரம். ஏய் பொண்ணம்மா, உனக்கு அவ்வளவு சுமரா போச்சா? உன்னை அப்பால கவனிச்சுக்கிறேன். அத்த கோபால் என்ன கடைக்குள்ள வந்து குளிச்சுட்டு போறான்? பரமு ஆயாள ஆறானா? அவன் கஸ்மால பல வியாபாரி, சமயத்துல பல வியாபாரமும் பண்ணுவான். பண்ணுவான். ஓ அம்மா எப்படி கீரை? என்னடா கீரை? அரைக்கீரை. நீ கம்முனு அம்மு. மாமாவுக்கு தண்ணி கம்மியா ஜம்முன்னு ஒரு டீ போடு. எடோ எந்த சேட்டண்ட மோனே, ராத்திரியில் தண்ணியை நீ கம்மி ஆயிட்டு போடு. அம்மு இந்த மாமாவுக்கு வளர ஸ்ட்ராங் ஆயிட்டு ஒரு டீ பஞ்சார குறைச்சிடு. நீ பஞ்சார குறை, நீ பருத்தியால குறை. என் விதி இங்கேயே பிறந்ததுனால என் தாய் பாசைய மறந்துட்டேன். இல்லன்னா என் அத்தை பொண்ணு அம்முவோட மலையாளத்துல தாலாட்டே பாடுவேன். அது நின்ற தலை எழுத்து. அது இருக்கட்டும் பரமு, ஒரு வாரம் ஆயிட்டு எவட போய்? ஏன் அவட போய் எவடே? நீ சும்மா இரு, எங்க போனாலும் எந்த குழப்பம் சரிப்பட்டு வர மாட்டேன். ஓ அங்கனையோ, ஒரு காரியம் செய்யடா. இவட டீ கிளாஸ் கழுவு, நான் மூணு வேளை சோறு இடும். நான் என்ன அவ்வளவு ரோசம் இல்லாதவனா? உன் பொண்ணு கடத்துல தாலிய கட்டி கல்லாவில உட்கார்ந்தாதான் உன் வீட்டுல மூணு வேளை சோறு திம்பேன். பாலுக்கு தயிராயி பாலும் இல்ல, வியாபாரத்துக்கு ஆளும் இல்ல, எந்த செய்யாம்? ஓ எந்த இது, பாலோடு போனவள் ஆளோடு வருந்தது. எந்த மோளே ஆறா நீ யாழு? அம்மே அனக்க ஒரு ஆறுமுகம் இவரானோ? என்னடா பேட்ட மறுவாதி? ஓ மறுவாதியோ பள்ளம், இப்போ இவடே நினைக்கு எந்த ஜோலி? அம்மே இவர் மட்டும் வரலங்கில் சும்மா அந்த பொண்ணு கேக்காதம்மா, அதுக்கு துப்பம் தொண்டை வரைக்கும் அச்சுக்கணுக்குது. குலிங்க குலிங்க அழுகுது பாரு. இந்த பேமா நீ கோபால் இருக்கிறான,
பப்ளிக் ரோட்ல பொண்ண கைய பிடிச்சு இழுத்துட்டான். நான் மட்டும் சமயத்துக்கு வரலன்னா மானம் கப்பல் ஏறி உண்டில் அவமானம். ஈ கோட்டையும் பொன்னம்மாளோட மோளை கைய பிடிச்சு இழுக்க அவனுக்கு எத்தனை தைரியம்! அவனை நான் சவுட்டி களையும். அவன் எவ்வளடா தாராந்து போட்டான், தாராந்து போட்டான். இந்த அணக்கவர் அடிக்கு எதிரடி முடியுமா? எகிரி போட்டான். அம்மி, நீ ஆளு நல்லவரானு. எடோ அருணாக்கவர் ஆறுமுகம். இந்த அருணாக்கவர் இடுப்புல கட்டுறது, இது அணக்கவர் கழுத்துல தொங்க. ஏதோ ஆறுமுகம், நீ வளர நல்ல ஆளு. ஆ, டீ குடிக்க. ஒரு மாதிரியா அப்ப அவங்க கடையை கண்டுக்கிறேன், அப்பால வந்து டிஃபனை கண்டுக்கிறேன். மரியாதை குறையுது மொழே. பையன் வல்லிய மிடுக்க நானும். வெள்ள முடிக்க போட்டே. சரி போய்க்கோ. தூங்குறியா? தூங்கு. அத்தை, இப்போ மேலதாளம் இல்லாம உன் பொண்ணு கடத்துல தாலி கட்ட போறேன். கலட்ட முடியுமா? முரமாமன் தாலிக்கு மறுதாலி ஏது? கட்டுற, கண்டுக்காத, கட்டுற. ஏ கண்டுக்காத, ஏ கட்ட போறேன், ஏ கட்டிடுவேன். ஏய் அணக்கவரே, இப்ப கட்ட போறா தாலிய? அக்கா உனக்கு அச்சுத போட குடுத்து வைக்கல. ஒன்னு, ரெண்டு, மூணு, எதுக்கு இன்னும் கூடவே போட்டு வைப்போம். நாலு. அத்த தாலி கட்டிட்டேன், காத்தால காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். இப்ப வர்றேன். அம்மு, நீ எங்க இங்க? மாமா, இது யாருது? ஒண்ணு முடி. அம்மு, ஆமா அம்முதான். அப்பா, என்ன சப்தம்? கேடா பரமு, நீ எப்படி இவட வந்தது? இவனுக்கு இங்க வந்தான் பட்டுக்கா நல்ல உடப்ப. நீ சொல்லு எதுக்கு வந்தான்? ஆயாளோட வீடு எரிஞ்சு போயி தாமசிக்கான்னு இடம் இல்ல, கட்டி வாங்கி கட்டுன வரைக்கும் இவட இருக்க நான் சம்மதிச்சு. நீ சம்மதிச்சு, நான் சம்மதிக்கல. டா பரமு, நமக்குள்ள இன்னாத்துக்கு கச்சாமுச்சா, அண்ணன் தம்பிக்குள்ள அது இதெல்லாம் ஓனா? ஐயோ, அண்ணன் தம்பியா? உறவு முறையா மாறி போச்சுடா. அப்படி என்னயா உறவு முறை மாறிச்சுன்ற நீ? எடோ அருணாக்கவரு, என்னடா நின்ற கழுத்தில்? இது தாலி. தாலியோ நின்ற கழுத்தில் எப்படி? யாராவது கட்டிருப்பாங்க. என்னமா அது, உங்க வீட்டுல தூங்க விட்டு தாலி கட்டுறீங்க கழுத்துல? ஆறடா நின்ற கழுத்தில் தாலி இட்டது. நான் கட்டின தாலி எதுக்குடா தாலி இட்ட? அம்முன்னு நினைச்சு கட்டிட்டேன். எடோ திருட்டு தாலி இட்டோ. எடோ அருணாக்கவரு, கொல்லடா அவனை. கீசிடுறேன். தாய் பட்டா, என் கழுத்துல ஏடா தாலி கட்டுற? உன்னை கொண்டுட்டாண்டா வேலை. அடிச்சிடாத, நான் கழுத்துல தாலி கட்டினவன். எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா உன் நிலைமைய நினைச்சு பாரு. நான் விதவனானாலும் பரவாயில்ல. ஆமா, உன்னை கொண்டுட்டா மறுப்பேச்சு. என் சேட்டண்ட மகன் செத்து தொலை விட்டு தொலையடா. விட்டு தொலைனா இவன் கூட குடுத்த நடத்த சொல்றியா? அம்மா, நம்மால இதெல்லாம் சுமக்க முடியாது. அம்மா, நீ சுமந்துக்கிறியா? தாலி என்னதுரா? எடோ தாலி யாரோடதா இருந்தாலும் கழுத்து என் மோளோடதுரா. எடோ பரமு, எண்ட அம்மு ஈ அருணாக்கவரை சிநேகிச்சு, அருணாக்கவரு எந்த அம்முவை சிநேகிச்சு. அம்மு எனக்கு எல்லாம் அறியும். நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் கட்டிக்கலாம். எடோ பரமு, நீ என்ன கல்லா பொட்டியை சிநேகிச்சு. நீ கல்லா பொட்டிய நோக்கிக்கோ. எந்த மோளை விட சுந்தரி ஆயிட்டு ஒரு பொண்ணை எனக்கு கல்யாணம் கட்டி வைக்கும். கதை அப்படி வருதா? கைய கொடுப்பா, கொடுங்கடே. வாழ்க்கை வாழ்க, வாழ்க்கை. சார், உனக்கு கல்யாணம் உண்டுன்னு சொல்லிட்டாங்கல்ல அண்ணி கிட்ட. இந்த கையெடு அண்ணியை தொடாத. எடுத்தா எடுத்தா
சின்ன பண்ணு. சின்ன பண்ணு இல்லப்பா. அப்போ பெரிய பண்ண அவர்தான் செத்து போட்டார. ஆமா, அவ சவுண்டிக்கு நானே தானே சங்குவதானே. ஆமா, நீங்க கோயில் பூசாரி தானே? பாரு குடுமி இருக்கு. இல்ல அப்ப நான் பூசாரி இல்ல. ஆமா, வெய்யாலுமே கேக்குறேன், நீங்க யாரு? நான் ஊருக்கு புதுசுப்பா. இத அப்பவே சொல்லப்படாதா? சுத்தமுத்தம் பா, இத குடி. இன்னைக்கு அசிங்கம் பண்ணிட்டானே. தப்ப நினைச்சுக்காதீங்க, எங்க கிராமத்துக்கு புதுசா வர்றவங்கள நாங்க இப்படிதான் வரவேப்போம். என்ன கையில பாட்டிலையும் ஊர் வாங்கி கொடுக்கா? இத்த புடி, சுத்தி முத்தி பார், இத அவளி போ. என்னங்க புதையல் விஷயம் சொல்லாம நினைக்கிறேன்? போயிட்டு வான்னு சொல்றீங்க, உங்களுக்கு புடுப்புறே இல்ல. நான் வர்றேன், கொஞ்சம் இருங்க. புதையல்னு சொல்லிட்டு பொசுக்குன்னு போயிடாதீங்க, இன்னும் ஏதாவது உணரிட்டு போங்க. இத புடி மறுபடியும் கூட போறியா? ஐயோ, நடுத்தருவுக்கு எடுத்துட்டானே. விஷயம் பெருசு, போனா தப்பு இல்ல. வர்றங்க. நீ நல்லவன், உனக்கு சொல்லலாம். சொல்லுங்க. இங்க பாரு, யார் இல்ல சொல்லிடு. கூற மேல பார். அங்கேயே பாக்கணும். சுரக்கா பசங்க கூற மேல உட்கார்ந்து ஒட்டு கேட்டாலும் கேப்பானுங்க. ஓ, அது வேற இருக்கா? ஏய், நீ போ. புதையல் எனக்கு கிடைச்சிருச்சு. கிடைச்சிடுச்ச? இருக்கிற இடத்த நான் இவனுக்கு சொல்லவே இல்லை. என்ன சின்ன பண்ண இந்த நேரத்துல? கூற மேல பொடி பறக்குதே, அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரிஞ்சிட்டு போலான்னு வந்தேன். அது வந்து பொடிங்கறியா? இல்ல இல்லங்கறியா? அது இல்ல, எதுவுமே இல்லங்கறியா? நீங்க யாருக்கிட்டயும் சொல்லலன்னா உங்ககிட்ட சொல்றேன். வாய திறக்க மாட்டேன். தஞ்சாவூர்ல இருந்து ஒரு மைனர் வந்திருக்காரு. எதுக்கு? என்ன பாக்கத்தான் சொன்னா? நீ ரொம்ப தப்பு பண்ற. உள்ளூர்ல மைனர் இருக்கும் போது நீ ஊரெல்லாம் மைனர் தேடுற. அவனுக்கு கொடிக்கு என்ன சம்பந்தம்? அவங்க வரலாமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஓ, சிக்னல். அவங்களுக்காக தான் கொடி ஏத்தின. யாரவன், எந்த ஊர் மைனரு? நம்ம ஊர் கூரையெல்லாம் கொடி ஏத்திட்டாலே. அவங்க வந்து வந்து பெரிய கோட்டை. பெரிய கோட்டை? பயில்வானா? அப்போ போட்டின்னு வந்தா பல்ல உடைச்சிரு வாங்குற. ஹாய். வந்தவர்களே, சின்ன பண்ணுங்க. இது புடிங்க. சீ, கழுத காலையே அசிங்கப்படுத்திட்டானே. எழுந்துடுறா, எழுந்துடுறா. டேய், இந்த தெருவில் எவனுமே இல்லையா? யாராவது இருந்தா வாங்கடா. பட்ட பய படாத பாடுபடுத்தி தான் தூக்கிட்டு போய் வீட்டுல போடு. புரியாத விடிஞ்சிடுச்ச. வீட்டுல போய் விளக்கு கொடுத்து. சீ, குடிக்காத. சின்ன பொண்ண, உங்க தகுதிக்கு இது தகாது. எது இப்ப என் காலில் விழுந்த மாதிரி வேற யார் காலிலயுமே விழுந்தாருங்க. வர்ற, போங்கடா. உன் காலில நான் விழுந்தனா? வேணுண்டா, எனக்கு இது வேணும். என்ன சின்ன பண்ண, இந்த பக்கம் காத்து வாங்கலான்னு? பாத்து போங்க, காத்து கருப்பு அடிச்சிருப்போம். அரியோன்னு ஆரம்பிக்கும் போதே காத்து கருப்புங்கிறான். சரி பாப்போம். சொர்ணா, பெருக்குறியா? பெருக்கு பெருக்கு. என்ன வச்சுக்க? என்ன அது? உனக்கு தான் ஒரு இனிப்பு தான். இத ஏன் நீ கையில தூக்கிட்டு வந்த? இது என்ன லாரியில வச்சு முடியும்? உன் கூட திரிவான ஒரு கொட்டை பாக்கு, அவங்ககிட்ட கொடுத்தனுப்பு. இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் சின்ன பசங்களை நம்ப கூடாது. ஏயா, அவன் தின்றுவான். அது என்னமோ தெரியல சொர்ணம், வீட்டை விட்டு வெளியே வரும்போது அல்வா வாங்கலான்னு தான் ஆசைப்பட்டேன். கடைக்கு பக்கத்துல போனோம்னு இந்த புத்தி கள்ள உருண்டைய தாண்ட மாட்டேன்றிச்சு. சொர்ணம், எதுக்கு இன்னைக்கு ராத்திரி அரை கிலோ அல்வா வாங்கிட்டு வந்துடவா? இதுக்கியா? அது என்னமோ தெரியல, உனக்கு எனக்கு என்னமோ இருக்கு. பாரு, கோயில்ல நானும் ஆடினேன், நீ நீயே சொல்லு, நீ தான் ஆடினேன். ஆனா எனக்கு கிருகி இருக்குது. இப்ப புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எதுக்கு
இதெல்லாம் எனக்கு உரைக்காது. என்ன சின்ன பண்ண, ரொம்ப நேரமா சொர்ணத்தோட பேசிட்டு இருக்கீங்களே. அது ஒண்ணு இல்ல, பாகிஸ்தான்கார சண்டைக்கு வந்தா அவனை எப்படி அடிச்சு விரட்டுறதுன்னு சொர்ணம் எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தது. ஆமா தானே? நீ போய் உள்ளு, கேக்குறத ஒழுங்கா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. சொர்ணம் புதுசா வந்திருக்க டிஎஸ்பி ஸ்பெஷலா மரியாதை கொடுத்து என்ன கூப்பிட்டு அனுப்பியிருக்காரு. போற வழியில உன் வீட்டு மரியாதை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுட்டு போலான்னு வந்த. தெரிஞ்சுக்கிட்டேன், வர்றேன்.